சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த விட்டு படம் பிரதர் உங்க நீங்களே சொல்லுங்கள். அந்த NYK சேனல் பிளாக் ஆனதுக்கு யார் காரணம், என்ன காரணம்? NYK சேனல் பிளாக் ஆனதுக்கு ஓ அப்போ கிடச்சிது, ஏதாவது மாடு கிடச்சிது. கடைசியில் ஒரு மாடு சிக்கிடுச்சு, அது நான் தான். நானே மாடு மாஸ்க் போட்டு நானே மாடு மாதிரி நடித்தேன். இவர் இன்னொருத்தர் ஜெயந்த், அவர் தான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்தார். அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. லவ் வேறு ப்ரொஃபஷனல்ல, ஸோ இதை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எதிர்பார்த்தது வேறு. மைக் செட்டும் அண்ட் NYKவும் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? எப்படி பிரதர் இந்த கிரியேட்டிவிட்டி? அது கிரியேட்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது சார், பார்த்தாப்புல நல்லா இருக்குது, பண்ணிடுவோம். இவர் இல்லைன்னா இந்த டீமே இல்லை அப்படின்னா யாரு? இவர் இல்லைன்னா நடிப்பாரு. கூட வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ண முடியல. எல்லா அந்த வாரத்தில் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே சரி, NYK டீம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, அந்த முகேஷ் சொல்ல மாதிரிலாம் நம்ம தேட்டரில் பிளாக் ஷிப்பாக இருக்கட்டும், ஜம்கட்ஸாக இருக்கட்டும், பரிதாபங்கள் எல்லா சேனலுமே வந்துட்டு உங்கள் ஃபெயில் ஆகிட்டதுக்கு அப்புறமும் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட பிசினஸ் டல்லா இருக்கா? உங்களோட ஈவென்ட், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸை ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசை முருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆடை 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லையும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லையும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894. மீசை முருக்கு நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணி பொண்ணுங்க இல்லாமலே பரவாயில்ல நாங்கள் சாட்சி காட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பசங்க டீமே வச்சுக்கிட்டு இருக்க ஒரு டீம் தான் அண்ட் NYK நீ யாருடா கோமாளி டீம் கூட தான் நம்ம இருக்கோம். வெல்கம் டு த ஷோ பிரதர். இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணுங்க எல்லாரும். என்ன சொல்லுங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ போகலாம் ஷோக்கில். ஓகே, அந்த NYK சேனல் பிளாக் ஆனதுக்கு யார் காரணம், என்ன காரணம்? NYK சேனல் பிளாக் ஆனதுக்கு யூடியூப் தான் காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இதெல்லாம் நிறைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் யூடியூப்ல. ஸோ அதனால வந்து எல்லாமே யூடியூப் சம்மந்தப்பட்டது தான் நமக்கு எதுவுமே இல்லை. அது ஒன்று இன்டர்னல் ஃபேக்டர்னோடனே நம்ம டீமுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டதில் அப்படிதான் சார், ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு சேனலை பிளாக் பண்ணிட்டாங்க அண்ட் பாஸ்வேர்டு தெரியாமல் ஏதோ போட்டு பிளாக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரிலாம் ஏதாவது இஷ்யூ அது கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாராவது புதுசாக வந்துருப்பாங்க. ஓகே, அண்ட் எதனால காப்பிரைட்ஸ்னால தான் ஒட்டு மொத்தமா அப்படி என்ன கண்டென்ட் போட்டீங்க யூடியூப்ல? போட்டு வந்து இந்த நிறைய நம்ம சாங்ஸ்ல நம்ம விளையாடணும், நமக்கு ரொம்ப ஆசை. நம்ம ராஜா சார் சாங் அந்த மாதிரி நிறைய இது நம்ம அது தாண்டி வந்து இளையராஜா சாங் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம அது தாண்டி இன்டர்நேஷனல் சாங் போயிட்டோம். நம்ம ஒரு சேவேஜ் தமிழன் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து தக் லைஃப் வீடியோல அந்த சாங் நடுவில் போயிட்டு போட்டோம். ஒரு செகண்ட் தான் நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் தான் போட்டோம். ஆனால் அது வந்து மூணு, அதாவது மூணு இது வேற வேற சாங்ஸ். ஓகே ஓகே, ஒரே சாங் போட்டா போறது மூணு சாங், மூணு ஸ்ட்ரைக். அது இல்லாம புது இதில் வந்து அந்த நிறைய கமெண்ட் நாங்கள் அடிப்போம். சரி, என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ்க்காக ஒரே கமெண்ட்டை வந்து சரி ஒரு ஒருத்தருக்கும் ஹாய் கார்த்தி ஹாய் அப்படின்ற மாதிரி அனுப்ப முடியாது. ஒரே கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுவும் வந்து யூடியூப் காப்பிரைட் கைட்லைன்ஸ்லேயும் இது ஒரு தவறு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓ, அப்போ காப்பி கண்டென்ட் இது பண்ணியும் போடக்கூடாது. ஆமாம், அதாவது நம்ம கமெண்ட்டை வந்து திருப்பி காப்பி பண்ணியும் போடக்கூடாது. ஆக்சுவலாக ஸ்பேம் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. அந்த பிளாக் ஆகிட்டு அந்த நைட்டு நீங்கள் பிளாக் ஆகிடுச்சுன்னா மறுநாள் காலைல தான் பார்த்துருப்பீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க டீமே? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டு டோட்டலாக எதுவுமே தெரியல. நான் அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். சரி, அடுத்த நாள் காலையில் இது எடிட் பண்ணலான்ற மாதிரி இருந்தேன். நைட்டு அதை காலையில் எழுந்து பார்க்கும்போது டே என்ன நான் சேனல் இதுன்னு வந்துடுறேன். டே என்ன நான் சொல்கிறேன் ஓவர் நைட். ஆக்சுவலாக நைட்டே தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நைட் ஓவர் நைட்டில் எல்லாம் உட்காந்து எடிட் டேபிள் உட்காந்து போது அதே தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த மாதிரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறது சுத்தமாக தெரியல. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆள் இருந்தோம். சரி, என்ன பண்ணுறது அப்படியே அப்புறம் கொஞ்ச நேரம் கேப் விட்டு சரி இது ஏதாவது யோசிக்கிற மாதிரி ஒன்று பிளான் பண்ணோம். ஒன்றும் யோசிக்க முடியல. சரி, வேறு சேனல் ஒன்றும் இதில் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது ஒன்று சேனல் ஆரம்பித்தோம். சரி, அதுக்காக நம்ம சரி ப்ரோமோ ரெடி பண்ணோம். அதுக்காக அது ஆக்சுவலாக ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுல கொஞ்சம் கேப் விட்டு ஒரு நாள் முடிச்சிட்டோம். சரி, திருப்பி ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோம். இந்த வடிவேல் டெம்ப்ளேட்டில் இந்த அப்படின்னு ஒன்று போட்ட அந்த சில்லுன்னு ஒரு கதை நினைக்கிறேன். ஏன்னா சில்லுன்னு ஒரு காதல் லைக் ஒரு மீம் வீடியோ மாதிரி. அதான் மீம் வீடியோ மாதிரி சில்லுன்னு ஒரு காதல் வந்து அந்த புல்லட்ல வந்து எப்பா என்னப்பா பஞ்சாயத்துல எல்லாம் வந்துச்சு. அந்த அந்த டெம்ப்ளேட்ல வந்து NYK இந்த மாதிரி வச்சு போனா வீடியோ காப்பி ரெட்ல அது So, I have to do I have to do this. அந்த மாதிரி எதுவும் இல்ல ஓகே அண்ட் வந்து NYK nee yaruda komali அப்படிங்கற டைட்டில் வந்து யாரை பார்த்து சொல்றீங்க நான் பார்க்குற வீடியோஸ் பார்க்குறேங்களா பார்த்தா இல்ல வந்து உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்களா எங்களே நாங்களே சொல்லிக்கிறது தான் nee yaruda komali அது கோமாளிகள் மகிழ் இருப்பாங்க எல்லாரையும் சோ அந்த மாதிரி ஓகே ஓகே யார் கண்டுபிடிச்சா அந்த nee yaruda komali டைட்டில் வைக்கலாம் அப்படி பிடிச்சதெல்லாம் இல்ல அது காலேஜ்ல படிக்கும்போது வந்து சும்மா எவனா காமெடியா தான் மொக்கையா பண்ணனா nee yaruda komali அப்படினுவாத வடிவேல் சார் அந்த ஒரு இது அந்த இத சொன்னா சோ அதுவே நல்ல கேட்சியா இருக்கே நல்லாவும் இருக்குன்னு சொல்லி அது அப்படியே டைட்டில் ஓகே யார் ஃபர்ஸ்ட் இந்த டீம் ஃபார்ம் பண்ணது NYK ஃபார்ம் ஆனது யாரால and எப்படி ஃபார்ம் ஆச்சு சார் சாரால சார் சொல்லும்போது சிரிப்பு வருது எனக்கு Libyan தான் வந்து YouTube channel start பண்ணனும்னு காலேஜ் நாங்க அண்ணா யூனிவர்சிட்டில படிச்சதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம்ல அப்புறம் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் டைம்ல வந்து திடீர்னு ஒரு நாள் சரி நம்ம ஜல்லிக்கட்டுக்காக ஏதாவது ஒரு வீடியோ ஒன்னு பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு மாடோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஜல்லிக்கட்டு மாடிக்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்தா ஜல்லிக்கட்டை பற்றி எல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறத காமெடியாக ஒரு வீடியோ மாதிரி பண்ணி விட்டோம் அன்றைக்கே கான்செப்ட் யோசித்து அன்றைக்கே என்ன பண்ணிட்டோம் சரி ஒரு ஒரிஜினல் மாடிக்கிட்டே போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றணும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சரி மைக் எடுத்துன்னு போயிட்டு உண்மையாலே உட்காந்து சரி இந்த அந்த நாங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சரி மாடு என்ன பண்ணுறோம் சும்மா புல்லு தந்தா சாப்பிட்டு போகுது இப்படின்ற மாதிரி போறோம் போறோம் எல்லா மாடும் ஓடுதுங்க எங்க இந்த மாடு காணோம் வந்து ஒரு மாதிரி ஓடுது ஒரு கிரவுண்ட்ல எல்லாம் போறோம் அந்த மாடு சுத்தி வந்துச்சு முடியல அப்படினு சொல்லிட்டு நீங்க போனீங்களா நீங்க போயிருந்தீங்களா மூணு பேர் கேமரா தூக்கிட்டு ரோட் ஃபுல்லா சுத்துறோம் மாடு தேடி ஓ அப்ப கடச்சது ஏதா மாடு கடச்சது கடைசில ஒரு மாடு சிக்கிடுச்சு அது நானே மாடு மாஸ்க் போட்டு நானே மாடு மாதிரி நடிச்சேன் இன்னொருத்தர் ஜெயந்த் அவரு தான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்தாரு அதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஓ ஸ்டார்ட் ஆஃப் ஜனவரி 14 2017 ஜனவரில ஆரம்பிச்சி போன வருஷம் முடிச்சிட்டீங்க அந்த சேனல் அதே முடிச்சிட்டீங்க கண்டென்ட் போட்டது நீங்க தான பிரதர் அதனால நீங்க தான் முடிச்சிட்டீங்க யார் அந்த கண்டென்ட் லாஸ்டா போட்டது நீங்க தான் அப்லோட் பண்ணீங்களா அப்லோட் பண்ணது அந்த வீடியோல அப்லோட் பண்ணது காப்பிரைட்ஸ் இந்த விஷயம் நமக்கு அவ்வளவு பெருசா இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நமக்கு தெரியாம போயிடுச்சு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது எதனால பிளாக் ஆச்சு அப்படின்றது சோ இதுக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சிரலாம் அண்ட் எப்படி இந்த டீம் வந்து ஒரே கிளாஸ்மேட்டா இல்ல காலேஜா எப்படி எல்லாம் ஒரே கிளாஸ்மேட் ஒரே அந்த காலேஜ் தான் ஓகே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள NYK ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரீச் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி உள்ள போனப்ப எப்படி ஃபீல் பண்ணாங்க அந்த ரெண்டாவது வீடியோ போடும்போது ஆக்சுவலா டேய் பயங்கரமான ரெகக்னிஷன் நமக்கு கிடைச்சிச்சு வேற லெவல்ல இதுமே வந்து நான் கேண்டீன் ஆக்சுவலா பிரேக்ல 11 மணிக்கு கேண்டீன் போறோம் சோ அதனால வந்து மச்சான் இது நம்மலாம் மூஞ்சில கர்ச்சீப் கட்டிக்கலாம் நம்மள ரெகக்னைஸ் பண்ணிட்டா உள்ள வந்து இது பண்ணு சொல்லிட்டு மூஞ்சில ஒயிட் கலர் கர்ச்சீப் கட்டி போலாம் நான் இவனுங்க சரி என்னடா நான் உண்மையில லிட்டரலா ஒயிட் கலர் கர்ச்சீப் கட்டி போன உள்ள ஒரு பையன் சீன் இல்ல அவனுக்கு சாப்பாடு சோறு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் லைன் பண்ணி காமிச்சாங்க அது அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக ஒரு வீடியோ பண்ணோம் லைஃப் இன் அது வந்து ஆக்சுவலா காலேஜ்லேருந்தே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வராங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இது மாதிரி சும்மா ஒரு வெல்கம் மாதிரி அப்படின்னா ஒரு ஜூனியரு ஒரு சீனியர் ஏற்கனவே அங்கே படிச்சுட்டு இருக்க மாதிரி அங்கே ஒரு இது மாதிரி ப்ளே மாதிரி பண்ணுவோம் ஸோ அது போட்டோடனே அது பயங்கரமாக எல்லாம் அந்த ஃப்ரெஷர்ஸ் மத்தியில் அவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஹாய் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அப்புறம் போகும்போது அப்போ அப்படியே ஓரளவுக்கு ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சது அப்புறம் நிறைய பேர் இது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போ காலேஜ்குள்ளேயே கொஞ்சம் இதாச்சு அப்புறம் அந்த அக்னி டெக் ஆஃபீஸ்லாம் அவங்களுக்கு அப்போ போய் ஏறும் அந்த மாதிரி இருக்கும் போது டீம் ஆயிடும்போது அப்படியே கொஞ்சம் லைட் ஆயிடுது ஆனா உங்களுக்கு தான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் இல்ல எனக்கு இல்ல ஆக்சுவலா ஒருத்தர் வரல அது ஜெயந்த் அவருக்கு ஃபாலோவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு 3000 தான் அவருக்கு 5000 நீங்க ஃபாலோ பண்றது அதிகமா இருக்குல்ல எல்லாமே பொண்ணுங்களாவே இருக்கு எனி லவ் என்ன பிரதர் சிம்போதே தெரியும் அதாவது சரி நம்ம ஒரு அப்படி ஒரு பிரிவுக்குன்னு ஒன்று சொல்லிங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணமா கூட அது இருந்திருக்கலாம் அப்படியும் இல்லை 5 பேர் ஏதோ பாரு ஃபேஸ் இல்ல பிரதர் ஏன்னா வந்துட்டு லவ் வேற ப்ரொஃபஷனல் இல்ல சோ இத கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது அப்படினா எதுவுமே இல்ல அந்த மாதிரி நீ என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல எதிர்பார்த்தது வேற ஓகே அண்ட் வந்துட்டு இந்த டீமுக்கு அப்புறம் வேற ஏதாவது டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வைக்கலாம் அப்படினா பிளான் பண்ணீங்களா நிறைய பிளான்ஸ் அந்த மாதிரி பயங்கரம் ஆக்சுவலா அதான் இப்போ கரெக்ட்டான ஒரு வொர்க் ஸ்பேஸ் இல்ல ஆக்சுவலா உண்மையிலே ஸோ எல்லாரும் வந்து ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் அப்படியே ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் ஸோ கரெக்டான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அமையல ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த வீடியோ போட்ட பிறகு ஃபுல்லாக எல்லா எடுத்து இது நம்ம எடிட்டர்ஸ் சரி ஸ்கிரிப்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் சரி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். அதுக்கான அந்த வொர்க் ஸ்பேஸ் அமையாதனால தான் இன்னும் அந்த இது ஹோல்ட் இருக்கு. ஸோ ஃபுல்லாக இன்னும் எலாபரேட்டாக ஃபுல்லாக பிளாக் ஷீட் மாதிரியோ இல்லை நக்லேஸ் மாதிரியோ பண்ணலாம். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா. பிரதர் இது வந்துட்டு என்னென்னு கேட்கணும்னா, இந்த டீம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது பொண்ணுங்க வந்து கேட்டிருக்கேன் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்கள் டீமில் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை என்ன பிரதர் யாருமே இல்லை டீனாக்கா NYK அப்படின்ற ஒரு பெரிய டீமில் ஒரு பொண்ணு கூட வந்து ஜாயின் பண்ணுறேன்னு கேட்கலையா? இல்லை அது கேஸ்டிங் கால் போட்டும்போது ஒன்று ரெண்டு பேர் கேட்டாங்க. ஆனால் அதான் இவர் சொன்ன மாதிரி தான் இன்னும் ஆஃபீஸ் செட்டப் எதுவுமே வரல. ஸோ அது பண்ணிட்ட பிறகு தான் எல்லாருமே ரெக்கிருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, 5 பேர் ஜஸ்ட் சிங்கிள் பாய்ஸ்னால அது வேற ஒரு தனி. அது 90s பேபியில் பார்த்த அந்த சிங்கிள் சாங் என்ன பிரதர் இப்போ யார் அது ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஹூ இஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த 90s பேபி பேபி சாங் லிரிக்ஸ் வந்து அஜய் பையன் அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் சோமபானு ஒரு சேனல்ல தான் இப்போ ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிட்டு அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லிரிக்ஸ். அந்த பாட்டு பாடும் போதே உங்களுக்கு தோணாதான் நம்மளாம் ஏன் பாட்டு பாடுறோம் அப்படின்றதுலாம் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 பிளாட்ஃபார்ம் 15 ரூபா கொடுத்தாதான் பார்க்க முடியும் கேட்க முடியும். சார் நான் அந்த ஓலா கேப்ல வந்துட்டு தள்ளிட்டே இருக்கும் போது உங்க பாட்டு ஒண்ணு வந்தது ஆத்தி இவங்க பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இல்ல 15 ரூபா கேட்டணும் பிரதர். நம்ம அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அதுதான் சரி ஓகே NYK மாதிரி நம்ம பல்காவும் அமௌண்ட் யூடியூப்ல இருந்து வாங்கல. அது எப்படி பிரதர் எவ்வளோ தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால ஆக்சுவலா ஒன்றும் நாங்கள் செலவு பண்ண முடியாது இல்ல சிரிக்கிறதுலே தெரியுது தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு வருமானம் வருது அப்படின்ட்டு. பாருங்க கையில புது வாட்ச் பாருங்க எவ்வளவு பிரதர் வருது உங்களுக்குலாம் யூடியூப்ல இருந்து உங்களுக்கு வருது என்ன பிரதர் 6 lakh+ சப்ஸ்கிரைபர் கம்மியா தான் வரும். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது போல ஆக்சுவலா எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர் சொல்லுங்க. உண்மையில ஆக்சுவலா இப்போ 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஒரு வீடியோ வியூ எவ்வளவு போகுதுன்னு தெரியுது நமக்கு. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் நம்மளுக்கு மில்லியன் கணக்கு ஹிட்ஸ் அடிக்கல. ஏன் பிரதர் மில்லியன் கணக்குல ஹிட்ஸ் அடிச்சது அந்த 2 வீடியோ தான் அடிச்சிருக்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதோட போச்சு டோட்டல் ப்ளோஸ். ஓகே அது ஏன் மைக் செட்டும் அண்ட் NYKவும் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன? சேர்ந்ததுக்கான காரணம் ஃபீட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதான் கரெக்டாக அமைஞ்சுது அதை பண்ணிட்டோம். அது ஸ்கிரிப்ட் ரைட்டர் நீ தானே பிரதர்? எப்படி பிரதர் இந்த கிரியேட்டிவிட்டி? அது கிரியேட்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது சார் பார்த்தாப்புல நல்லா இருக்குது பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். ஓ அப்போ கண்டென்ட்லாம் இந்த மாதிரி தான் எடுக்கிறது ஹாலிவுட் படம். அதுலேருந்து எத்தனை வாட்டி பார்த்துருப்போம் சாவல் தான் பார்த்தது நல்லா இருந்தது சரி அதே மாதிரி ஒரு கலர் இருக்குடா அப்படின்னா அவ்வளோதான் சரி பண்ணுவோம். எடுக்கும் போது அப்படியே நம்ம படமா எடுத்தாதான் ரொம்ப கேவலமா இருக்கும். படமா எடுத்தாதான் கொஞ்சம் மாற்றி இப்படி இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீமா இருந்தாலும் நம்மளோட போட்டோ நம்ம எது பார்த்தாலுமே அப்படி இது இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற பாதி வீடியோஸ்ல வந்து மீம் நிறையா கண்டென்ட் கொண்டு வந்து உள்ளே போட்டுருவீங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். அதான் அது நான் பார்த்துருக்கேன். இப்போ அதுவும் கேட்கணும் தான் இருந்தால் நீங்களே சொல்லிட்டீங்க. அது இன்ஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை போட்டு inspiration by நம்புறோம் பிரதர். உங்க நம்பாமல பிரதர் நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்களே எப்படி இது டீம்லயே நீங்க மட்டும் தான் சிரிச்சவாயா இல்ல அது எப்படி கேக்குறீங்க சிரிச்சவாயா சிரிச்சவாயா இல்ல பிரதர் இல்ல இழிச்சவாயா இல்ல அப்படிதான் கேக்குறேன். என்னோட மனசுல இருக்கத நான் சொன்னேன் சிரிச்சவாயா நீ ஒரு மனசுல இருந்து இழிச்சவாயா அப்படினு. சோ யாரோட தப்பு இது? நான் சொல்லுவேனா அவருக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே NYK இவர் இல்லனா இந்த டீமே இல்ல அப்படினா யாரு? வேறதா இவர் இல்லனா இது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா நடிப்பாரு நடிப்பாரு இருங்க சொன்னா நடிப்பாரு பாட்டு பாடுவாரு டான்ஸ் ஆடுவாரு சினிமாட்டோகிராஃபி பண்ணுவாரு டைரக்ஷன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வேற என்ன எல்லாம் எடிட்டிங் முக்கியமாக எடிட்டிங் இது எல்லாத்துக்கும் முன்னாடி எடிட்டிங் சேர்த்துக்கலாம். ஆக்டிங் அப்புறம் எடிட்டிங் அதுக்கப்புறம் இதெல்லாம். ஓ பிரதர் இத்தனை ஆயக்கலைகள் 65 கற்று வச்சிருக்கீங்க. அப்போ யாரும் பண்ண முடியாது நம்ம கற்றுக்கிட்டது அவ்வளோதான். அசிஸ்டண்ட்லாம் இல்லாமல் அவர் மட்டும் பண்ணுறாரு. ஓகே இது எடிட்டிங் டீம் அப்போது வந்துட்டு எடிட்ரு டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஐயோ சும்மா ஏரியா நான் நானே பண்ணி தரேன் தான் எடிட்ரு. ஓ நீங்கள் தான் எடிட்ரேவா? அதான் சொன்னேன் பிரதர். பிரதர் நான் வேறு அதுக்கப்புறம் எடிட்டர்னு சொன்னேன்ல. வா ஓ இல்லை இல்லை நானும் நினச்சி பக்கத்தில் உட்காந்து சொல்லுவார் போல அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை எடிட் பண்ணுறது பக்கத்தில் உட்காந்து சொல்கிறது நாங்கள். ஓ நீங்கள் Okay, brother. And the copyrights content is the reason why you are there. That's why I upload it. YouTube channel promotion like supportive Black Sheep, Jump Cuts, Parida channel the feed fail at the promo tweet on the Languilla. Very thanks, very deep approach Panilla Langley and so on. We argued actually approach him total. So full and full Anglo effort and Anglo and kindness towards the Lame and the bonding. YouTube and the bonding, other example, either more example are coming. And I end over the Namala subscribers on the post portrait or channel போற வீடியோல அது फ्रंट போட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏனா கிட்டத்தட்ட ஒரு இன்டகிரேஷன் ஒரு ஸ்லைடு போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி அது. சோ அந்த லெவலுக்கு ஒரு சப்போர்ட்னா வந்து கண்டிப்பா ஒரு பெரிய உண்மையாலே பெரிய யாருமே யோசி பார்க்க முடியாத லெவல் எங்களுக்கு அந்த ஆமா கண்டிப்பா பிரதர். சோ தமிழ் இதுல YouTube கம்யூனிட்டில நாங்க தான் அந்த மாதிரி ஒரு இது ஃபுல்லா டோட்டல் எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி கடச்சிருக்காது உண்மையாலே அந்த ஒரு பெரிய gift தான். ஏனா உங்களுக்கு அதுவே ஒரு மனசு வரணும்ல நம்ம சேனல்ல இன்னொரு ப்ரமோஷன் பண்றதுக்கு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இருக்க எல்லா YouTube முக்காவாசில எல்லாமே பண்றாங்க எல்லா YouTube சேனல் ஆரம்பத்துல பாக்கும்போது அவங்க 5 பேரோட அந்த மௌன அஞ்சலி வீடியோ அது என்ன நினைச்சாங்க டேய் என்னடா இந்த एक्चुअली அந்த நான் சொல்லாம அது சொமாட்டாடு கூட வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ண முடியல எனக்கு பத்தால இருக்கீங்களடா எல்லா அந்த வாரத்துல வந்த எல்லா வீடியோஸ்லயுமே சரி NYK team வந்துட்டு நாங்க ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா அந்த முகேஷ் வலம்பலாம் நம்ம தியேட்டர்ல பாத்துறோம்ல முகேஷ் முகேஷ் அந்த மாதிரி வந்துட்டு உங்க வீடியோ தான் ஃபுல்லா ஓடிட்டு இருந்தது சோ அதான் பிரதர் முதல் மாசம் சம்பளம் அதாவது YouTubeல இருந்து முதல் மாசம் காசு வருதுனப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு என்னடா இது இவ்வளவு தான் கொடுத்திருக்காங்க நம்ம இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணணுமே லாக்ஸ் கணக்குல எக்ஸ்போர்ட் பண்ணணுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா இல்லப்பா வந்துருச்சுற வரலையா காசு வரதுக்கே ஒரு 6-7 மாசம் ஆச்சு வருஷங்கள் ஆச்சு There are many Varsangalacha. Every or later thing, brother, upon the movement empty under the college putting somebody around both Sandoshmana. Sadhu or boost. So upon the time 17 Larkumbo, college I mean, college particular on the YouTube Lachla. Totally become the college Mustam, Paridapang Lelame or either working in Ramarina. And college is Naga side of Pantanana or Periushimata. College and Namukur backup in the Mario. So I like the Panamboda and the So அப்பதிக்க அந்த அமௌண்ட் போகே போதுன்ற அளவுக்கு இருந்துச்சு இப்போதான் தள்ளிக்கிறது ரொம்ப இப்போதான் வரவே மாட்டேங்குது தண்ணி பஞ்ச மாதிரி YouTubeல காசு பஞ்ச bro NYK ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்ல என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் வந்தது ஏன்டா YouTube சேனல் ஆரம்பிச்சிட்டு வேலைக்கு போனா அந்த மாதிரி ஏதாவது வந்ததா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல பிடிச்ச விஷயத்தை தான பண்றோம் சோ அதுதான் படிக்கிறோமே சோ அதோட ரிலேட்டட் தான இதுவும் சோ அதனால ஏதோ சொல்ல சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க அப்ப நீங்க யாருமே இன்ஜினியரிங் கிடையாதா இல்ல எல்லாமே விஸ்காம் ஸ்டூடண்ட் விஸ்காம் வந்து எம்எஸ்சி ஆக்சுவலா ஐ மீன் எம்எஸ்சி ல வந்து இருக்கிற நாலு பேரும் இவர் மட்டும் BSc BSc மேக்ஸ் ஓ மை காட் எப்படி பிரதர் மேக்ஸ் நல்லா படிப்பீங்களோ சாச்சா அந்த விஷயத்தை சொல்லிருங்க சொல்றீங்க விட்டாங்க எந்த காலேஜா அதே அண்ணா யூனிவர்சிட்டில ஊர்ல படிச்சேன் ஓகே அதுக்கு அப்புறம் எம்எஸ்சி ல அண்ணா யூனிவர்சிட்டில எலக்ட்ரானிக் மீடியா எல்லாரும் ஒண்ணா படிச்சோம் அப்படியே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வந்துட்டீங்க ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதலாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க தாய் அவளோ ஜாலி அது எக்கச்சக்கமா வருது என்னடா இதுக்கே வந்து நிறைய வந்து ஏன்னா இந்த காப்பி அடிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய ஓகே டேக் இட் ஈஸி ஆமா ப்ரோ காப்பி அடிச்சோம் இன்ஸ்பயர் பை எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமா இதுல தான் காப்பி அடிச்சோம் நாங்களே சொல்றோம் அவங்க காப்பி அடிச்சீங்கன்னா நான் காப்பி அடிக்கிறேன்றாங்க அப்புறம் அது இல்ல தான் காப்பி அடிச்சோம் நான் இதே போட்டு இல்ல வடிவல் சாரோட டெம்ப்ளேட் போட்டு பாத்துக்கலாம் அம்மா பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி டெம்ப்ளேட் போட்டு முடிக்கிறதுல ஒரு அவங்கள ஜாலி எடுத்துப்பாங்க நிறைய பேர் வந்து ஆமாண்டா காப்பி அடிச்சண்டா என்னடா இப்ப அப்படின்ற மாதிரி போயிட்டா ஆமாண்டா என்ன அப்புறம் சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் ரொம்பதான் சோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுனால கொஞ்சம் டாலியா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு மேல என்ன பண்றது சோ ஒரு விஷயத்தை நம்ம முட்டு கொடுத்தா தான் வந்து இப்படி பண்ணலாம் அந்த லூப் ஆமாண்டா இப்ப பண்ணண்டான்னு ஒத்துக்கிட்டா அதுக்கு அப்புறம் பேச்சே இல்ல முடிஞ்சது ஓகே அந்த NYK க்கு பொண்ணுங்க சப்ஸ்கிரைபர் அதிகமா பசங்க சப்ஸ்கிரைபர் அதிகமா பசங்க தான் அதிகம் and வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் உங்க पर्सनலா சப்ஸ்கிரைபர் உங்களோட ஃபாலோவர்ஸ் பிரதர் நீங்க ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் உங்க நான் ஃபாலோ பண்றது நிறைய பேர் வந்து பசங்க Pasanga. Oh, Pasangala, brother? Pasangala. Yeah, brother. Only a video company or follow list. Hey, yeah, sir. And side la odum. Okay, brother. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வெளியில போகும்போது நான் வந்து உங்களுக்கு ரெகனைஸ் அந்த மாதிரி ஒரு பொண்ணோ இல்ல யாரோ வந்து செல்ஃபி கேட்டிருக்காங்களா இல்ல எப்படி இருக்கும் அந்த அப்ப நடக்கும் எப்பயாவது எப்படி ஒரு சில இதெல்லாம் சொல்லுங்க ஒரு தடவை சிக்னல்ல வந்து ரோட் கிராஸ் பண்றதுக்கு நின்னுட்டே இருந்தேன் ஒருத்தர் வந்தாரு வந்து பாத்து இப்படி ஒரு மாதிரி பார்த்தாரு அவனால மொர்ச்சி பார்த்துட்டே இருந்தாரு யூடியூப்லாம் பாரு அப்படியே சுத்தி பார்க்கறாரு பாதும்போது பை ஐயோ என்ன எதுவும் பண்ணிட்டோமோ என்ன சேனல் அவங்க யாராவது பார்க்கும்போது அது தெரியும் இவங்க எங்கேயோ பார்த்துருப்போம் அப்படின்னு ஆனால் டக்குன்னு எந்த சேனல் யாருக்கும் தெரியாதனால அது அந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வந்துருக்கா எனக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை பட் ஆனால் உனக்கு தான் கேட்டாங்க எனக்கு அந்த மாதிரி பெருசாக அனுபவம் நான் இல்லைன்னா நான் எனக்கு நான் ஸ்க்ரீனில் வர்றதுனால பேக் அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சிவன் தான் ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபர் டோட்டலாக இவன் தான் வந்து NYK வீடியோஸ் எல்லாமே நான் வந்து எடிட்டராக இருக்கேன் சும்மா அப்பப்போ நடிப்பேன் இவன் தான் ஸ்கிரிப்ட் பண்ணுறவன் இவன் தான் டோட்டலாக இவன் தான் வந்து கோவா ரெண்டுமே இவன் தான் ஸ்கிரிப்ட் பண்ணுறவன் இவன் தினகரன் வந்து ஃபுல்லாக டேரக்ஷன் இன்னொருத்த பௌமிக்னு ஒருத்தர் தான் அவனும் டேரக்ஷன் ஃபுல்லாக ஐ மீன் டோட்டலாக எல்லாருமே எல்லாத்துலேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துடுவாங்க ஜெயந்த் கண்டென்ட் ஐ மீன் அந்த கண்டென்ட்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி ரெண்டுத்தையும் இப்போ இந்த டைலாக்லாம் யார் பிரதர் எழுதுறா எல்லாருமே உட்காந்து ரெடி பண்ணுவீங்களா இல்லை ஆன் ஸ்பாட்டில் போய் பண்ணுறதா டைலாக்லாம் சும்மா எழுதுவான் ஆனால் இவன் தான் டோட்டலாக ஒரு இதாக அப்படியே அந்த ஃப்ளோவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கவுண்டர் நிறைய வந்து விழுவோம் போடு 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 அடிச்சு தள்ள ஓகே எப்போதுலேருந்து பிரதர் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சு நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டராகவே போகலாம் வந்துட்டு நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படி சார் அதாவது வந்து இவரை வந்து நீங்கள் சும்மா என்ன எண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லாத மட்டும் சொல்லுங்க பரவாயில்ல சொல்லு இவர் வந்து நீங்க சும்மா நின்றுட்டீங்க பாக்கிறதுக்கு ஆனா இவர் வந்து வைரமுத்து சார் இருக்காருல்ல ஒரு படத்துக்கு வந்து ஆக்சுவலா என்னடா ஒரு லிரிக்ஸ் எழுதினாரு ஸோ அவரால் எழுத முடியல ஒரு இதுக்கு லிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எல்லாருமே ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் வந்து தலைவன் தான் எழுதியிருக்கான் என்ன பாட்டு பிரதர் பிச்சைக்காரன் படம் மூவி இருக்குல்ல அதுல ஹீரோயின் வராங்கல ஆமா ஆமா அவங்க ஃபர்ஸ்ட் படத்தோட இன்ட்ரோ ஹீரோயின் சாங்ல இவர்தான் எழுதினாரு இந்த விஷயத்தை சொல்லி ஏமாத்தி தான் இந்த டீம்ல சேர்ந்தேன் அப்படியா பிரதர் சூப்பர் பிரதர் நீங்க எந்த ஹீரோயின் நினைச்சு எழுதுனீங்க இல்ல நான் படி சும்மா எழுதுறாங்க சும்மா அவங்க கனவு தெய்வத்தை நினைச்சு எழுதுனது ரெண்டு லைன் அந்த மாதிரி பாடுங்க பிரதர் பிரதர் ப்ளீஸ் எங்களுக்காக அவரே 90s பேபில எல்லாரும் பாட்டாங்க என்ன பிரதர் அவர் பாருங்க அதான் நீ பா என்ன மட்டும் சொல்றீங்க இல்ல பிரதர் உங்க வாய்ஸ் ஸ்ரீரா மாதிரி இருக்கா அதான் பிரதர் அடுத்த தடவை இவன் வாய்ஸ் வாங்கிட்டு கீழே அந்த மோர் நல்லா இருந்தது வந்துட்டு 90s பேபிக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து அதெல்லாம் நீங்கள் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டரா பிரதர் எல்லாம் முன்னாடிலேருந்து இவர் தான் வந்துட்டு சூப்பர் பிரதர் 90s பேபிக்கு அப்புறம் என்ன மாதிரி அந்த நிறையா எப்படி சொல்ல அமேசான் ப்ரைமில் நிறையா இதுவும் உங்களுக்கு லிங்க் போயிட்டு இருந்தது அந்த வீடியோ ஃபேமஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க நம்ம பாட்டு கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கடா ஆக்சுவலாக உண்மையிலே அதான் நம்ம நார்மலாக வந்து வீங்கில் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேர் நம்ம தேடி நம்ம பார்ப்போம் ஸ்ரீராமோ இல்லை யாராவது ஒருத்தர் பேர் ஹாரிஸ் யாராவது அந்த மாதிரி நம்ம தேடி பார்ப்போம் திடீர்னு நம்ம லேபிள் அங்கே நம்ம லேபிள் நம்ம பாட்டு அங்கே வரும்போது வந்து ரொம்ப ஆக்சுவலாக நிறைய பேர் ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தாங்க இது மாதிரி வீங்கில் வந்து ஆடு வருது இந்த மாதிரி நியூ 90s பேபி சாங் ரிலீஸ்னு அது மாதிரி நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப ஓகே நம்மளும் நடிக்கவும் வந்தாச்சு டைரக்ஷனும் கத்துட்டாச்சு பாட்டும் பாடியாச்சுல ஓகே பிரதர்